வார்த்தையை விடுவதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தையை ஒரு வாட்டி நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா அழுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு கேம் ஷோ, இதில் அவங்கவுங்க தனித்திறமையை காட்டி ஜெயிக்க போகிறாங்க. இதில் வந்து வந்து கவின் என்ன சொன்னார்னா, மற்றவங்க என் கஷ்டத்தை பார்க்கும்போது மற்றவங்களுடைய கஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்குது, அவங்க ஜெயிக்கிறதுக்காக நான் போராடக்கூடிய மனித கடவுள், நான் ஒரு மனிதர்கள் மாணிக்கம், என்கிட்ட அவ்வளோ ஒரு கைண்ட்னஸ் இருக்குது, அவனா ஒரு குட் சோல், அப்படிலாம் ஒரு வெளிப்படையாகவே பேசினார். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவேன் அப்படிலாம் சொன்னார். ஆனால் இது சாத்தியமே கிடையாது. அதுவும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டிகளில் இப்படியான பிரச்சனைகள் வரும், இது ஒரு கேம் ஷோ, எப்படியா இருந்தாலும் விளையாடும்போது சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஆனாலும் இல்லை இல்லை, நான் அவங்களுடைய வெற்றிக்காக நான் பாடுபடக்கூடிய ஒரு மனிதர்கள் மாணிக்கம்னு சொன்ன கவின் இன்று யாருடைய வெற்றிக்காக போராடுவேன்னு சொன்னாரோ, யாராவது தர்ஷனுடைய முகினுடைய வெற்றிக்காக போராடக்கூடிய கவினானவர் இப்போ வந்து தர்ஷனுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அதுதான் வந்து 87வது நாளுடைய ப்ரொமோட் 2 உடைய விஷயம். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஜாக்கி சினிமாஸ் அன்பயஸ்ட் சினிமா ரிவ்யூ. நீ கொடுக்கக்கூடிய வெற்றி எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய சொந்த திறமையால் நான் ஜெயிச்சுக்குவேன் அப்படின்னு பொதுவெளியிலே வந்து தர்ஷன் சொன்னார். எல்லாம் ஏன் வந்து அதை முன்னாடியே சொல்லலன்னா, அவர் அதை சொல்கிறதுக்கான காரண காரியங்கள் வரும்பொழுது அதை சொல்ல முடியும், எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் அந்த இடத்துல சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்ப்பான அப்படின்ட்டு எங்கே சொல்லணுமோ அந்த இடத்துல அவர் சொன்னார். அது ஓகே. இப்போ கவின் பிரச்சனைக்கு வருவோம். இந்த டாஸ்கில் வந்து அந்த அந்த தெர்மோகோல் பாக்ஸை வந்து வெளியே தள்ளணும். அது ஓட்டை போட்டு அந்த ஓட்டையை பெருசாக்கி அது வழியாக தள்ளனாரா, இல்லை வெளிப்பக்கமாக தள்ளணுமா, உள் பக்கமாக அதை குளிக்க தள்ளணும்னு நினைக்கிறேன். திங்க்ஸோ, என்னன்னு தெரியல, அது கேம் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஓட்டை பெருசாக்கி அந்த ஓட்டையில் வந்து கையை விட்டுக்கிட்டு தான் வந்து கவின் ஓடனார். அவர் பேக்கை பிடிச்சி தாரான்னு தெரியல, ஏன்னா நம்மளுக்கு காமிச்ச ப்ரோமோ அதெல்லாம் காமிக்கலாம். ஆனால் சம்மந்தப்பட்ட தர்ஷன் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, பேக் வந்து கழுத்தில் மாட்டி உயின் கிட்ட அவர் காமிக்கிறார். ஆக்சுவலாக பேகை வந்து அவங்க வந்து இழுத்துட்ருக்காங்க, இது பேகை வந்து மேல் பக்கமாக கயிறு பிடிச்சிருக்கிறார் அவர் ஆக்சுவலாக. ஸோ இந்த இழுத்த அப்படின்ட்டு அவருடைய குற்றச்சாட்டு, இல்லை நான் பேகை தான் நான் தொட்டேன்றது இவருடைய குற்றச்சாட்டு. ஸோ நான் வந்து ஸ்டெமினாவோட பயங்கரமாக ஓட போகிறவன், ஆனால் எனக்கு முன்னாடி ஷெரின் போகும்போது நான் ஸ்லோ பண்ணேன், அப்போ வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி இவருடைய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது கவின் சொல்கிறாரு, நான் பேகை தான் பிடிச்சேன் அப்படின்னாரு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுக்கிறாங்க. கவினுடைய கிளவர்னஸ் என்னென்னா, யாராவது ஒரு நட்பை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னும்போது அவங்க கண்டிப்பாக பறிஞ்சு பேசுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி தான் வந்து அந்த நாலு பேரை வந்து உருவாக்கி வச்சுருந்தார். அது வந்து பிரச்சனைலாம் நிறையா இருக்கும்பொழுது அவங்க வந்து கவின் கூட சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. அந்த நாலு பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன ஸ்ட்ராட்டஜி அதுதான். அப்போ அவங்க மனிதாவோ எல்லாரும் பிரச்சனை பண்ணும்போது கவினோட எல்லாருமே ஒன்றா சேர்ந்தே தான் இருந்தாங்க அவங்க. அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு அரண் மாதிரி தான் காத்துக்கினாங்க. அதே நேரத்தில் அவருடைய லவ்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட வந்து பிரச்சனை என்னன்னா, என்னை வந்து பேகை பிடிச்சி இழுத்தாருன்னு தர்ஷன் குற்றச்சாட்டு முன் வைக்கும்போது எல்லாரும் தான் பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் தகால்னு வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஊர் பொண்ணு லாஸ்ட்லியாவே. ஸோ காரணம் என்ன, கவின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்லவர், அவர் வந்து இவங்களுக்காக தானே போராடுறாரு, ஆனால் அப்படி இருக்கிற ஒரு இப்படி ஒரு தப்பு செய்வாரா, எல்லாரும் தானே பேக் பிடிச்சி வச்சாங்க, இவர் எப்படி வந்து தர்ஷன் வந்து கவின் மேலே வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலான்ட்டு அவங்க வந்து குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. எல்லாரும் தான் பண்ணியாங்க அப்படின்ட்டாங்க, எல்லாரும் தான் பண்ணாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதான் தர்ஷன் வைக்கிற குற்றச்சாட்டு. என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம வந்து ஒரு முன்முடிவுக்கலாம். அவருடைய திஸ் இஸ் த ப்ரொமோ, அது 87வது நாளுடைய 2வது ப்ரொமோ தான் இது. ஸோ முதன்முறையாக தர்ஷனுக்கும் கவினுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்திருக்குது. சாண்டி அதை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக தான் பார்த்துருக்காரு, ஏன்னா கவினுக்கு ஒன்றுன்னா சாண்டியால் தாங்க முடியாது. இன்னும் நிறையா இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பிக்பாஸின் விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ் மற்றும் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.